ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல் இது நாங்க விமல். நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தி பாத்தீங்கன்னா, ஹேர் வேவிங். பாத்தீங்கன்னா, முடி வந்து வழுக்கையா இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க, வழுக்கை ஆயிடுமோன்னு பயப்படுறவங்க, ஓகேங்களா, ஹேர் ஃபால் ஜாஸ்தியா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேரேஜ் ஆகிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடியே பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம், என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேர் வேவிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதை போய் பண்ணிடுவாங்க. வீட்லயே வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இப்படி இருந்தா யார் பொண்ணு கொடுப்பா அப்படிலாம் போய் இது பண்ணி, மோஸ்ட்லி ஜென்ஸ் வந்து ஹேர் வேவிங் பண்றாங்க அதிகபட்சமா. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, இதை வந்து பண்றாங்க. ஓகே, நான் வந்து என்ன நம்ம டாக்டர் கிளினிக்ல வந்து நிறைய பேர் அதை ஹேர் வீவிங் பண்ணிட்டு வந்திருக்கவங்களும் என்கிட்ட இருக்காங்க, ஹேர் வீவிங் பண்ணிட்டு பேசுறவங்களும் இருக்காங்க, பண்ணலாம் அப்படின்றது பண்ணலாமா பண்ணக்கூடாது என்கிட்ட சஜஷன் கேட்கறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஹேர் வீவிங் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிஷியல் இருக்கு, ஹேர் வீவிங் பண்றதுனால நமக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்ற ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிகாஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ஹேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, அண்ட் பிஆர்பி பண்றாங்க, ஜிஎஃப்பி பண்றாங்க, ஹெச்டி பண்றாங்க, வீவிங் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்லுமே ஒரு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ எது பண்ணா நம்மளுக்கு வந்து சூட் ஆகும், என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்ல போறேன். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வீவிங் சென்டருக்கு நீங்க போறீங்க, அது மாதிரி வியூ பண்ணணும்னு போனீங்கன்னா, அதுல இருக்க அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு பண்ண வச்சிருவாங்க. ஸோ வந்து அது என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு, நெகட்டிவ்னஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோக்குள்ள போறது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்கும் ரொம்ப லாங் டர்ம் ஹேர் ஃபால் இருக்கு, டேண்ட்ரஃப் இருக்கு, இச்சிங் இருக்கு, தலையை சொல்ல ஒயிட் கலர் ஃபிளேக்ஸ் மாதிரி வருது, பவுடர் மாதிரி வருது, மாவு மாதிரி வருது, முடி வேர்ல இருந்தே கொட்டிட்டு இருக்கும், சீப் வச்சு தலை வரலாமே முடி கொட்டும், நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க சரி வந்திருக்காது, நிறைய மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க சரி வந்திருக்காது, ஈவன் டாக்டர்ஸை கூட பார்த்துருப்பாங்க, அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் எனக்கு சரியே வரல, எனக்கு ஸ்டில் எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குன்றவங்க, உங்க உச்சன் தலையை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. உங்க ஸ்கால்ப் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது நான் மெக்னிஃபிஷன் மைக்ரோஸ்கோப்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது நான் சொல்றேன். யாருக்கு ரொம்ப லாங் டேர்மா ஹேர் ஃபால் இருக்கோ அவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு 1 மாசம் 2 மாசமா தான் ஹேர் ஃபால் இருக்குன்றவங்க, நம்ம டாக்டர் யூடியூப் சேனல் நிறைய ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், டிப்ஸ் கொடுத்துருக்கோம், ஹோம் ரெமடிஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், அந்த வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன வந்து வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, வீவிங் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 28 வயசுல இருந்து ஒரு 33 வயசுல இருக்க பசங்க தான், ஜென்ஸ் தான் மோஸ்ட்லி இதை பண்ணுறாங்க. விமன் வந்து இது அவ்வளோவா பண்ணுறதில்ல, ஜென்ஸ் தான் இதை நிறையா பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, வீவ் பண்ணும்போது ஹேர் வீவிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டாக நமக்கு ஹேர் கிடச்சிரும், ஸோ பார்த்தா நேச்சுரல் லுக்கில் இருக்கும், ஸோ அதனால் வந்து நமக்கு யாரும் குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அது உண்மை தான், போன உடனே உங்களுக்கு ஒரே நாளில் வந்து உங்களுக்கு வச்சு கொடுத்துருவாங்க, மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க, நெக்ஸ்ட் டே ஹேர் வீவ் பண்ண முடியும், பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஹேர் லுக் கிடைக்கும், நீங்கள் நினச்ச ஹேர் ஸ்டைல் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிஷியல்ஸ் வந்து அதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், ஸோ இதை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் போகும்போது நான் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும், ஏன்னா எனக்கு இவ்வளோ நாள் வழுக்கையாக இருந்துச்சு, எனக்கு முடி சுத்தமாகவே இல்லையே, டென்சிட்டியே இல்லையே, எனக்கு வந்து இப்போ வந்து ஹேர் க்ரோத் ஆகிடுமே, நல்லா ஹேர் பார்க்க நல்லா இருக்குமே, ஒரு பிக் மாதிரி வச்சு ஓட்டிட்டாங்கன்னா பர்மனெண்ட் ஹேர் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு எல்லாருமே போய் பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றது நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் ஹேரால் தான் பண்ணுறாங்க இது. ஸோ நேச்சுரல் ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் ஜெல் மாதிரி இது எடுத்து வேப் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் வந்து கம் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டிடுவாங்க. ஸோ இது வந்து ரிமூவபிள் தான், நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, திருப்பி அந்த அவங்ககிட்ட நீங்கள் யார்கிட்ட வந்து ஹேர் வீவிங் பண்ணிங்களோ அவங்ககிட்ட போய் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி வந்து வாஷ் பண்ணிட்டு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இது ப்ராசஸ் இது, ஓகேங்களா, இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கால்ப்ல இருக்க இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து டாப் ஹெட் இந்த இடத்துல வந்து நமக்கு ஹேர் வந்து இருக்கும், டென்சிட்டி இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக ஷேவ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இருக்க ஹேரை வந்து ஷேவ் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ ஹேர் ஷேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கால்ப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்மிங் க்ளூ வந்து போட்டுருவாங்க. போட்டுட்டு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க நம்ம செஞ்ச ஒரு அந்த ஹேர் வீவிங்கை வந்து ஒட்டிடுவாங்க. ஸோ இப்படி ஒட்டுமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் ஓகே நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அது இருக்க முடியும், பிரச்சனை கிடையாது. ஒரு 10 நாள் 20 நாள் தொடர்ந்து ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர் வியூ போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா, உள்ள வந்து ஒரு நமைச்சல் உருவாக்க ஆரம்பிக்கும், ஸ்வெட்டிங் உருவாக்க ஆரம்பிச்சுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தொடர்ந்து ஒரு கேப் வந்து 2 நாள் நீங்க கழட்டாம ஒரு கேப் உங்களால் போட்டுட்டு இருக்க முடியுமா? நார்மலா நம்ம முடிக்கு மேல போடுற கேப்பே ஒரு 2 நாள் கழட்டாம நம்ம போட முடியாது, ஏன்னா உள்ள ஸ்வெட்டிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும், இச்சிங் ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு, அது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ நார்மலாக ஒரு எக்ஸ்ட்ரலாக யூஸ் பண்ணுற கேப்பே நம்மளால் அது மாதிரி யூஸ் பண்ணாத முடியாத பட்சத்தில் இந்த ஹேர் கம்மு போட்டு இது மாதிரி ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கால்ப் வந்து என்ன ஆகும்னா வேர்க்க ஆரம்பிக்கும். ஸோ வேர்க்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது மாதிரி ஆகும்போது உங்களுக்கு தலை அரிக்க ஆரம்பிக்கும்.
ஸோ அந்த அரிக்கும் போது நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து அது அந்த இச்சிங் இது பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள ப்ரெஷர் ஆக ஆரம்பிப்பீங்க, ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு மாதம் கூட நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்வெட்டிங் ஆக 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 என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஃபங்கல் மாதிரி ஆகி புண்ணு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி புண்ணு மாதிரி ஒன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் வந்து அந்த பெயின் தாங்க முடியாது, ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சிருவீங்க, உங்களுக்கு எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் அதை மட்டும் தான் உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், நீங்கள் திருப்பி அவங்க ஹேர் சென்டருக்கே போயிட்டு அகேன் அதை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி கிளீன் பண்ணிட்டு திருப்பி வந்து திருப்பி ஸ்டிக் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஸ்டிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ரிமூவ் பண்ணவொடனே உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். திருப்பி ஸ்டிக் பண்ணும்போது கம் போட்டு திருப்பி ஸ்டிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் திருப்பி அந்த உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு அது ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ அந்த இரிட்டேஷனாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணு வர ஆரம்பிக்கும் அந்த இடத்துல, புண்ணு வந்து ஏன்னா கம்மும் நம்ம அதில் போடுறோம்ல, அதில் வந்து புண்ணு வர ஆரம்பிக்கும், நமைச்சல் ஜாஸ்தியாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து லாங் டர்மாக நம்ம கண்டிப்பாக கொண்டே போக முடியாது. ஒரு டெம்பரவரியாக ஒரு 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 மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதமோ அதுக்கு மேலே இது எடுத்துகிட்டு போக முடியாது. ஹேர் வீவிங் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு வருஷமாக ஹேர் வீவிங் வச்சிருக்கேன், மூணு வருஷமாக ஹேர் வீவிங் வச்சிருக்கேன் அப்படின்னா யாருமே பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் மிஞ்சி போனால் ஒரு மூணு மாதத்துக்கு தாங்குவாங்க, அதுக்கப்புறம் அதை பிச்சு போட்டுருவாங்க வேண்டான்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஹேர் வீவிங் வச்சிருக்கவங்க பண்ணுற விஷயம். இந்த இதில் வந்து என்னென்ன நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தொடர்ந்து அந்த வீவிங் வச்சிருக்கனால புண்ணு வருது, நமைச்சல் வருது, அது வந்து கண்டினியூஸாக வச்சுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாகவே நமக்கு ஹேர் க்ரோத்திங் ஃபாலிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், நம்மளே வந்து அதை ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கம் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வளர விடாத மாதிரி பண்ணிடுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஹேர் மேலே நீங்கள் வைக்கிறீங்கல்ல, ஸோ அதெல்லாம் வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்க ஹேர் க்ரோத் கூட உங்களுக்கு சுத்தமாக இல்லாமல் போய் நீங்கள் பியூர் பால்னஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி கண்டிஷன் உங்களுக்கு ஸ்கேல் போயிடும். ஸோ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு திருப்பி ஹேர் க்ரோத்துன்ற ஒரு ப்ராசஸே கொண்டு வர முடியாது. ஸோ வந்து நேச்சுரலாக உங்கள் ஸ்கேல்க்கு ஒரு க்ரோத் கொண்டு வர்றோம் பாருங்க, அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். என்ன கேட்டிங்கன்னா என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இந்த வீவிங் ப்ராசஸை வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்ஸ் நீங்கள் வீவிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த க்ளூ அந்த ஸ்கேல்க்கை வந்து போர்ஸாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நேச்சுரலாக கம்ப்ளீட்டாக எப்போவுமே ஹேர் வளராத மாதிரி உங்கள் ஸ்கேல்ப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கை வந்து நீங்கள் எடுக்காதீங்க. லைஃப் லாங் நம்ம இதை வச்சுக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா இது வச்சுக்கவே மாட்டாங்க, யாராலையும் வச்சுக்கவும் முடியாது, அதில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கிட்ட வர பேஷன்ஸ் எல்லாம் நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். ஸோ அப்படி வீவிங் பண்ணிட்டு ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதத்துக்கு எடுத்துட்டாங்கன்னா நம்ம க்ரோத் கொண்டு வரலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் ரொம்ப ஒரு மூணு மாதம் நாலு மாதம்லாம் வச்சுட்டாங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து கொண்டு வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன், ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இருக்கும் நான் நம்புறேன். உங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. டாக்டர் உள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.